ॐ विघ्नेश्वराय नमः ॐ विघ्नेश्वराय नमः ॐ विघ्नेश्वराय नमः प्रिया 7766 रूम नंबर 5 सर அந்த ஆங்காங் கால சீக்கிரமா ட்ரை பண்ணி கொடுங்க ஐ வில் ட்ரை சார் थैंक यू Thank you.
ஊர்ல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? டால்ஃபின் ஹோட்டல் நல்லா இருக்கு சார். அங்க காட்டேஜஸ் இருக்கு. ஓகே, அங்கே போங்க. ராபர்ட்டா, நான் சாதான் பேசுறேன். நான் இப்ப கோவாவுக்கு வந்துட்டேன். கோவாவுக்கா? அத நேர்ல சொல்றேன். வைரங்களை வாங்குறதுக்கு பார்ட்டி ரெடி தானே? ரெடியா இருக்கு. 50 லட்சம் ரூபாய் அமெரிக்கன் கரன்சியா வேணும்னு சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு நான் புறப்பட்டு வரேன். புரோகிராம்ல மாறுதல் இருந்தா 3355 கோவாவுக்கு தெரியப்படுத்து. ஓகே, பை தி வே, நான் இங்க ஷாங்கிற பேர்ல தங்கல, ப்ளூ ராஸ்ங்கிற பேர்ல தங்கி இருக்கேன். ஓகே ஓகே. ப்ளூ ராஸ், நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து திருண்ண 50 லட்சம் ரூபாய் வைரங்களை ஷா அடிச்சிட்டு வந்துட்டான். பாம்பே போலீஸும் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பங்கு தராம நம்ம ஷா ஏமாத்திட்டதால நாமும் அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளையும் போலீஸையும் முட்டாளாக்கிட்டு அவன் நேரடியா ஹாங்காங் போகாமே இங்கதான் வந்திருக்கணும்னு சொல்றியா? நிச்சயமா, அவன் இங்கதான் எங்கயோ இருக்கான். பாம்பேல அவன் தப்பிச்சிட்டான், இங்க அவனை தப்பிக்க விடவே மாட்டோம். இந்த ஹோட்டல்ல ஷா யாரா தங்கிருக்காங்களா? வாட்ஸ் யுவர் நேம் சார்? மிஸ்டர் ஷா. ஜஸ்ட் a minute. சாரி சார். என்னையா கோவா பூரா தேடி பார்த்தாச்சு, யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றீங்க. என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? ச்சே, வாட்ஸ் ராங் வித் திஸ் மேன்? எஸ் சார், விஸ்கி ஆர் பிராண்டி? விஸ்கி பிராண்டி எல்லாம் எவன் குடிப்பான்? ரம் கொண்டு வா. XXX ரம், XXX. ஓகே, 2 லார்ஜ். ஓகே சார். சார், ப்ளூரா சார், என்ன ஆளே காணோம்? சார், சோடா கொண்டாந்துருக்கேன், வரட்டா? என்ன பேச்சு மூச்சே காணோம்? குட் மார்னிங் சார். Good morning, Ashok. Well, how are you progressing, Mr. Ashok? ஷா கொலை பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ் சார், இவன் பேர் ரகுராம். இந்த ஹோட்டல்ல பேரரா இருக்கான். ஷா செத்து கிடந்த முதல்ல இவன் தான் பார்த்தான். நீ தான அப்ப முதல்ல பார்த்த? எஸ் சார், பாத்ரூம் டப்ல விழுந்து கிடந்ததை நான் தான் பார்த்தேன். நான் விசாரிச்சு பார்த்ததுல, கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷா ரூம் பக்கமா இருந்து வந்த ஒரு பொண்ணை இவன் மாடிப்படியில பாத்துருக்கான் சார். இவன் பேர் சங்கர், இங்க ரூம் பாயா இருக்கான். இந்த பொண்ணுதான் கொலை செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுறீங்க இல்ல? கண்டிப்பா சார், இவளை தவிர வேற யாரும் ஷாரூமுக்கு வரவே இல்ல. ஐ சி. அசோக், இந்த கோவால இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்ல நீங்க தான் ரொம்ப திறமைசாலிங்கிறதால இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். ஷா ஒரு பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். கடத்தல் தொழிலையும் தொடர்புள்ள மாதிரி தெரியுது. அதனால இதை உடனே கண்டுபிடிக்கணும் சார். இந்த பொண்ணு எந்த மூலையில் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவளை பிடிச்சு உள்ள தள்ளுல நான் இன்ஸ்பெக்டர் அசோக் இல்ல சார். கேள், இன்னொரு விஷயம், இந்த படத்தை நிறைய காப்பி எடுக்க சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்ப உத்தரவு போடுங்க. ஆர்டர் சார். அதோட கொலையாளி தப்பிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்காக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இங்கெல்லாம் நம்ம ஆளுங்களை டே அண்ட் நைட் டியூட்டி போட்டு வாட்ச் பண்ண சொல்லுங்க. ஆர்டர் சார்.
யார் ராணி? அதே தாண்டா நானும் கேக்குறேன். நீ யாரு? கொடுத்தது பத்தாது நினைக்கிறேன். நான் வாங்குனதை எப்பவும் வெச்சிக்கிறது இல்ல. அசோக் குமார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கோவா நிர்மல் குமார் சிபிஐ டெல்லி மிஸ்டர் நிர்மல் நீங்க சொல்ற மாதிரி விலை மதிப்புள்ள வைரங்கள் கொலை செய்யப்பட்ட ஷாகிட்ட இருந்ததா தகவலே இல்ல சார் இறந்து போன ஷா 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரங்களோட கோவாவுக்கு வரதா எங்களுக்கு ஐ மீன் சென்ட்ரல் போலீஸ்க்கு கிடைச்ச தகவல் வாட் அசோக் மிஸ்டர் நிர்மல் சொல்ற வைரங்கள் விஷயம் நமக்கே புதுசா இருக்கே சார் எங்கிட்ட நேத்து அவ்வளவு தூரம் பழகினாரு வைரத்தை பத்தி மூச்சே விடல இப்பதான் சொல்றாரு சாரி டிபார்ட்மெண்ட் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி சார் நான் கோவாவுக்கு வந்ததுல இருந்து ஷாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணேன் பட் அது முடியல சோ ஷா கொலை செய்யப்பட்ட செய்தியை பத்திரிகையில பார்த்த பிறகுதான் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல எக்ஸாக்ட்லி சார் வைரங்களை பத்தி தான் இதுவரை தெரியல மிஸ்டர் நிர்மல் இந்த கொலையே வைரங்களுக்காக செய்யப்பட்டதுன்னு இப்ப எனக்கு புரியுது வாட் மிஸ்டர் அசோக் இதுல சந்தேகம் என்ன சார் இருக்கு 1+1=2ங்கற மாதிரி அவ்வளவு சிம்பிள் அண்ட் ஷூர் சார் கொலகாரனை கண்டுபிடிக்கிறத நாம தீவிரப்படுத்தணும் ஏன்னா அவன் ரொம்ப காஸ்ட்லி கொலகாரன் அவனோட மதிப்பு 50 லட்சம் ஒரு சின்ன திருத்தம் மிஸ்டர் நிர்மல் கொலகாரன் இல்ல கொலகாரி சொல்லுதோ
ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். பல்ராம் என்ன விதி? ஹாய் ஜானி, வந்துட்டியா? பல்ராம் நீ அங்கேயே இரு, நான் அங்க வரோம். கம் ஆன். என்ன ஜானி, இந்த படத்துல இருக்கிறவ தான் ஷாப கொலை செஞ்சிருக்கணும்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இந்த படம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதையெல்லாம் கேட்காத, எப்படியோ கிடைச்சது. ஓகே, இந்த படத்துல இருக்கிறவளை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வைரம் கிடைச்சிடும். பட் இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி கேப்பேனே எனக்கு முதல்லயே தெரியும். இவளுடைய பேரு பிரியா. இன்னைக்கு ராத்திரி ரெயின் டிராப் நைட் கிளப்ல இவளுடைய டிஸ்கோ நிகழ்ச்சி இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. போய் அவளை அப்படியே கோழி குஞ்ச தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துடுவோம். She is a golden goose.
நல்ல கட்டை. நான் இந்த கட்டையை சொன்னேன், நீங்க போங்க போங்க. இதுதான் என் வீடு. எப்படி கனகச்சிதமா இல்ல? நான் பிரம்மச்சாரி தான், அப்பப்ப சம்சாரி ஆயிடுவேன். செபிடா இருக்குமோ? அதனால என்ன? வீடியோ சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். Come on, come on, let's dance, come on. Oh. It's okay. Oh. Whiskey? Yes? Brother, man? Brother, drink some button, Danny? Okay. Cheers.
ஜாடா ரெடி. பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ண வேண்டியதாம் பாக்கி. ஆமா. உன் ட்ரெஸ்ல மாத்திரம் லைட் பளிச்சு பளிச்சுன்னு எரிஞ்சிட்டே இருக்குதே. டிஃபனுக்கு பதிலா டார்ச் லைட்ட முழுங்கிட்டியா? அடிக்கிறேன் ₹1.25 சில்லறை இல்லப்பா அப்புறமா வாங்கிக்கோ சார் என் டியூட்டி முடிஞ்சு போச்சு கணக்கு கொடுத்துட்டு போகணும் என்னப்பா ஹோட்டல் நிர்மல் நிர்மல் சில்லறை அக்காசு இருக்கா கார்ட்ரேஜ் பேரோல வச்சிருக்கேன் எடுத்துக்க என்னப்பா நிர்மல் இன்னும் தேடி பார்ப்போம் அவளை பிடிக்காம நீ தூங்குறது இல்ல அட விடுப்பா நம்மளால முடியாது அவ எங்க போயிடுவா வா போய் படுத்து தூங்கலாம் அசோக் அசோக் இங்கதானே இருந்தான் எங்க போயிட்டான் ஏன்பா இங்க ஒருத்தர் இருந்தார அவர் எங்க போயிட்டாரு யாரு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்களா அவர் அப்பவே போயிட்டாரா சரியான பைத்தியம் சொல்லாம கூட போயிட்டான் அப்ப பிரியா கொஞ்ச நாள் வரவே இல்லங்கறியா வரல சார் ஆமா அவங்க எப்ப வந்தாலும் உடனே ஸ்டேஷன் குற சொல்லு சரிங்க சார் சரி சொல்ல முடியுமா சார் சொல்லுவேன் தம்பி சுருதி கொஞ்சம் இறங்கி போச்சு கொஞ்சம் ஏத்திக்கிட்ட கச்சிதமா சொல்லுவேன் வாங்கி கொடுங்க give a glass of any to him தம்பி சொல்லுவேன் சுதி ஜாஸ்தியாயி போச்சு வீட்டுல கொண்டு போய் விடு தெரியா அப்புறம் சொல்றேன் சார் எங்க இருக்கு உங்க வீடு சொல்லி தொலைங்க சார் கல்லங்கோடு பீச் கல்லங்கோடு பீச்சா அது 10 கிலோமீட்டர் ஆச்சு வேணா விட்டுடு சரி வாங்க டாக்ஸி டாக்ஸி நீ யாரு மீனா வேணாண்டி நான் யாருங்கிறத காட்டுறேன்
அம்மா என் பொண்டாடி தெரியாம அவ சேர்த்து வச்சிருக்க காசை திருடிட்டு போய் காபி வாங்கி குடிப்பனே தவிர நீ காய போட்டிருக்க மீனை நான் எடுப்பனாமா சத்தியமா நான் எடுக்கல நம்புமா யா பொம்மல நான் கடல்ல போய் பிடிச்சின்னு வந்த மீனை யாயா தெரிஞ்சது எனக்கு இப்ப தெரிஞ்சானோ ஆ ஏப்பா இந்த பொண்ண பத்தி தெரியும்ல இந்த குப்பத்திலே நல்லவளுக்கு நல்லவ பொல்லாதவளுக்கு பொல்லாதவ இதுகிட்ட ஏன் வாறோம் எடுத்துடா குடிச்சுங்களப்பா ஆத்தமா சத்தியமா நான் எடுக்கலனா நீங்களா ஆம்பளங்களா 5 ரூபாய் மீனுக்காக ஆத்தமா சத்தியம் பண்றீங்களா நான் பண்ணல சத்தியம் அவங்க பண்றாங்க ஏ மீனா அங்க பாருங்க அப்பா வராரு நான் எனக்கு நீ வாங்கி ஊத்திட்டியா நான் வாங்கி கொடுக்கல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படியா சரி சரி ஒரு கை பொடி பரவாயில்ல நானே தூக்குறேன் நீ போ இங்க போடியா பிரியா ஐயே என் பேரு பிரியா இல்ல மீனா நோ நான் நம்ப மாட்டேன் ஏயா எங்க அப்பனோட சேர்ந்து நீ ஊத்திக்கினியா இப்ப வளரியா ஏய் யாரையா மாத்திர ஷாவ சந்திக்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போகல ஸ்டார் ஹோட்டலா அதே நீ அதை கருமாந்திரம் அத சொல்ல முதல்ல ஓஹோ அப்ப நீ மீனாதான் சொல்ற இல்ல யோ கண்ணமா சத்தியமா சொல்ற நான் தான் மீனா வேணு நான் இந்த கோபத்துல ஓடு ஓட போய் கேட்டுக்க ஷீ இஸ் ரைட் ஷீ இஸ் நாட் பிரியா அம்மா கோவால இருந்துகிட்டு நீ எப்படி தமிழ் பேசுற ஆமா எங்க அம்மா தான் கோவா எங்க அப்பா பாஞ்சேர் தானே ஆமா யா வீட்டுக்குள்ள பூந்து நீ என்ன கேளு கேட்டுங்கறிய நீ யாரு அத சொல்ல முதல்ல நான் ஒரு போலீஸ் ஆபீசர் போலீஸா என்ன இது ரோதனியா போடுச்சு முதல்லயே சொல்லிக்க கூடாது உன்ன மறுவாதியா பேசிப்பான்ல உன்ன நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லு யோ அன்னைக்கு மீனுக்காக சண்டை போட்டு தப்புதான்யா அதுக்காக என்னி போலீஸ் ஸ்டேஷன் கிட்டினு போனீனா அப்புறம் என்ன குப்பத்தை விட்டு தட்டிடுவாங்கயா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வரேன் யோ இந்த நேரத்துக்கு எங்க போற பஞ்சிம் டவுனுக்கு தான் இனிமே உனக்கு காத்தல தான் பஸ் கடைசி பஸ் எப்போ போடுச்சு ஓ காட் அப்ப ராத்திரி அப்புறம் ரோட்ல கிடக்க வேண்டியதானே நீ ஏன் ரோட்ல கிடக்கணும் நான் வேணா வெளியில படுத்துக்கறேன் நீ அப்பா கூட உள்ளே படுத்துக்கோ உன்ன போலீஸ் சந்தேகப்படுது உன் வீட்ல நான் தங்கறது தப்பு என்ன நீ இதையா சொல்லிக்கிற எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படணும் அந்த பாவம் எங்களுக்கு வேணா நீ இங்கேயே தங்கிட்டு போ சரி நான் இங்கே தங்கிட்டு காலையில போறேன் இரியா மீன் குழம்பு வச்சிருக்கேன் இருக்கிறத வச்சு ரெண்டு பேருமா செஞ்சு சாப்பிடுவோம் இவ்வளவு அப்பாவியா இருக்கிறாளே இவ ஒரு கொலையாளியா இருக்கவே முடியாது ஊர் டெல்லி அப்படியா டெல்லி 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 ஆனா நான் பிறந்தது மெட்ராஸ் தான் நீ முதல்ல தட்டினதா கரெக்ட் இல்ல உன்னை காணமேனு பார்த்தேன் இப்படியே வந்தேன் நீ என்ன இங்க இருக்க பின்ன என்னயா பண்றது சவரேல உனக்கு இத ஊட்லயே குனி நின்னா பட்டு கிடக்க வேண்டியதான் நான் மார்க்கெட்டுக்கு போறேன் சரி வரேன் என்ன சார் அடே டே நீங்களா தம்பி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவே இல்லையே நான் எந்த பொண்ணையும் பார்க்கல குடி வெறியில உளறி இருக்கேன் மன்னிச்சிருங்க தம்பி உங்களை மன்னிக்கிறதா ஒரு விதத்துல உங்களை சந்திச்சதும் நல்லதா போச்சு
ஆமா தம்பி டவுன்ல எங்க தங்கி இருக்கீங்க நான் பேலஸ் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க சரி நான் வரேன் ஏய் ஜனி நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு கொலையாளியையும் கண்டுபிடிக்க முடியல வைரத்தை பத்தியும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல இப்ப என்ன பண்றது எனக்கு என்னமோ வைரம் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு ஏய் ஜனி அங்க பாரு அந்த டிஸ்கோ டான்சர் பிரியா மாதிரி இருக்காளே மாதிரியா அவளேதான் இப்படி மீன்காரி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா அவளை விட கூடாது ம் ஏய் மிலடி ஏய் மரியாதையா எங்க கூட வாடி உன்ன நாங்க விசாரிக்கணும் வாடியா அட நம்ம மச்சான் என்ன மச்சான் உடம்பு எப்படி இருக்குது ஏய் உன்ன தாண்டி இப்படி எல்லாம் பேசி போலீஸ் ஏமாத்திடலாம் எங்களை ஏமாத்த முடியாது ஹாய் சோப்புல பணம் கட்ட மாதிரி தலைய வச்சிக்கிறியா உனக்கு என்ன உடம்பு சோடிடு போச்சா ஏய் என்னடி திமிரா பேசுற போலீஸ் போலீஸ் நல்ல நேரத்துல வந்த நல்லா பண்ணி ஏறடி ஜீப்ல நாது டேபிள் ஏறணுமா என்ன சொல்ற நீ ஸ்டேஷனுக்கு வா விவரமா சொல்றேன் ஏறு அட என்ன இன்ஸ்பெக்டர் நீ பாம்ப பண்ணனும் ஓடி போட்டானுங்க அவங்களை விட்டுட்டா என்ன போலீஸ்ல கூப்பிடுறியா அந்த ஆளுங்களே பரவால போல இருக்கு ஷட் அப் அண்ட் கெட் இன்சைட் ஏறு அப்பன் சொல்றியா ஐயோ என்னயா பேஜர் போட்டால இருக்க நீ மீனா Urgent, please. பாத்து விலகி விலகி போற உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன் அதனாலதான் இல்ல நான் ஒரு போலீஸ் ஆபீசர் நீ ஒரு கொலகாரி அதா காரணம் நோ 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 கொலை நடந்த அன்னைக்கு நான் ஷாரூமுக்கு போனது உண்மைதா ஆனா சத்தியமா கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படினா நீ ஏன் எங்க போன அது நிர்மல் பம்பாயில டிஸ்கோ குரூப் ஒன்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன் இங்க ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க
ஓஹோ அதுக்காக தான் நீ கோவாக்கு வந்தியா ஆமா பம்பாய் ஏர்போர்ட்ல ஃப்ளைட் புறப்படுற சமயத்துல இந்த ஷா அவசர அவசரமா ஓடி வந்தாரு ஷாவை நீ முத முதல்ல அப்பதான் சந்திச்சியா என்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து என் குழந்தைக்கு நாளைக்கு பர்த்டே எனக்கு டிக்கெட் கிடைக்கல நீங்க இத கோவாக்கு எடுத்துட்டு போங்கன்னு கெஞ்சினாரு கோவால ஒரு வீடு எங்க இருக்குன்னு சொன்னாரா இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல என் ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு அவர் வீட்ல இருந்து யாராவது வந்து வாங்கி வாங்கன்னு சொன்னாரு பாவம் குழந்தைக்குன்னு சொல்றாரேன்னு நீ பொம்மைய வாங்கிட்டு வந்த அதுல கடத்தல் வைரம் இருந்தது உனக்கு தெரியாதுன்னு சொல்லப் போற இல்ல என்ன சொல்றீங்க பொம்மைக்குள்ள வைரமா எஸ் 50 லட்சம் ரூபாய் வைரங்கள் இருந்துச்சு அது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா சத்தியமா தெரியாது அது மட்டும் இல்ல ஷா ஒரு கடத்தல்காரன்னு எனக்கு தெரியாது பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சிட்டேன் நீ கொண்டு வந்த பொம்மை எப்படி ஷா கிட்ட போச்சு நான் கோவா வந்த மறுநாளே ஷாவு இங்க வந்துட்டாரு நான் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன் பண்ணாரு நான் போய் பொம்மையை கொடுத்துட்டு வந்தேன் கம் இன் பிரியா நீங்களா எஸ் சார் பாம்பே ஏர்போர்ட்ல நீங்க கொடுத்த பொம்மை என்னங்க थैंक यू थैंक यू टेक योर सीट ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் நேர்மா வந்து வரேன் பை நான் செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்ததுதான் இத நான் நம்புறேன்னு வெச்சுக்க பட் கோவா போலீஸ் நம்பணுமே நீ போலீஸ்க்கு போகாம மறைஞ்சிட்டதால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகும் இல்லையா நீங்க சொல்றது சரி நிர்மல் இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல இப்போதான் நீங்க இருக்கீங்களே நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கறேன் ஓகே பிரியா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ கூட ஸ்டேஷனுக்கு வரணும் வரேன் நிர்மல் குட் சரி பிரியா இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போன வருஷம் பம்பாய் போனவ ஏன் இதுவரையிலும் ஒரு லெட்டர் கூட பதிலே எழுதல என்னுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு நிர்மல் ஏற்கனவே புருஷனை இழந்த எங்க அக்கா மூணு குழந்தைகளை அனாதைகளா விட்டுட்டு இறந்துட்டா ஓ அதுக்காக தான் இப்படி டிஸ்கோ நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரியா எஸ் தாய் இல்லாம வளர்ந்த என்னால அதுகளோட தாபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது எனக்கு ஒரு புருஷனா இல்ல அதுகளுக்கு ஒரு தாயாங்கிற சூழ்நிலையில நான் அதுங்களுக்கு தாயாயிட்டேன் சாரி பிரியா உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு இட்ஸ் ஆல் ரைட் நிர்மல் என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல ஆமா பிரியா அவ பேரு மீனா ரொம்ப ஏழை ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ அதுக்கு என்ன இப்போ இல்ல என்ன மாதிரியே இருக்கானா அவளையே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாது தப்பு இல்ல ரைட் நான் வரேன் சீக்கிரமா வாங்க மீனாவுக்கு ஆபத்து என்ன வந்து சொல்றேன் மிஸ்டர் அசோக் இப்போ ஒண்ணும் கெட்டு போயில நான் சொல்றத நம்புங்க மீனா குற்றவாளி இல்ல அவளை மிஸ்டர் நிர்மல் நாங்க உள்ளூர் போலீஸ் யார கைதி செய்யணும் யார விடுதலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்க எங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம் உங்க மரியாதையை காப்பாத்திட்டு நீங்க போலாம் காப்பாத்திக்கிறேன் சார் அவசியம் காப்பாத்திக்கிறேன் இந்தாங்க இது கோர்ட் மீனாவு கொடுத்திருக்கிற முன்ஜாமீன் அனுமதி உத்தரவு இது போதுமில்ல ஓ எல்லா முன்னேற்பாடுகளோட தான் வந்திருக்கீங்களா கான்ஸ்டபிள் லாக்அப்ல இருக்காள அந்த மீனாவை ரிலீஸ் பண்ணு ஒரு சின்ன கரெக்ஷன் சார் மிஸ் மீனாவ அவ இவன்னு அவ புருஷன் மட்டும்தான் கூப்பிடலாம் குற்றவாளி கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுல தப்பில்ல ஓகே 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 கான்ஸ்டபிள் அவங்களை ரிலீஸ் பண்ணு எஸ் சார் தேங்க்ஸ் மிஸ்டர் அசோக் நீங்க ஒரு ஜென்டில்மேன் வெல்கம் மிஸ்டர் நிர்மல் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க யார நிரபராதின்னு நீங்க பழிச்சிட்டு போறீங்களோ அந்த மீனாவை குற்றவாளின்னு நான் நிரூபிக்க தான் போறேன் அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க ஓகே சார் அப்படி நீங்க நிரூபிச்சிட்டா நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்
கண்டிப்பா உங்களை மாலை போட்டு பாராட்டுவேன். மீனா, சார்கிட்ட சொல்லிட்டு வா. சொல்றியா? இந்தயா ஒன்னுதான், நாங்க அலைய நம்பி வல வைக்கிற அண்ணாதங்காச்சிங்கதான். ஆனா என்ன மாதிரி கஷ்டப்படுற ஜாதிங்க, கொலை பட்டினி கடந்து பழப்போமே தவிர கொலை பண்ணி பழைக்க மாட்டோம். அத மட்டும் தெரிஞ்சுக்கோ. மம்மூதா மவராசா வந்து கூவி வந்து ஆடுறாரா.
விவாக சம்பந்தமாத்தானே 27 தேதி போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன் நோ ப்ராப்ளம் வெல்கம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாங்க மிஸ்டர் நிர்மல் சாரி மிஸ்டர் நிர்மல் இந்த வழக்கில் நீங்க உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன் இப்ப உபத்திரவம் ஆயிடுவீங்களோன்னு பயப்படுறேன் சார் அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட புரியுற காரணம் தான் நாங்க குற்றவாளின்னு சந்தேகப்படுறவள நீங்க நிரபராதின்னு சப்போர்ட் பண்றீங்க தட்ஸ் ஆல் மிஸ்டர் அசோக்குமார் சந்தேகத்துக்குரியவங்க எல்லாம் ஜெயில தள்ளுறதுனா ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறதை விட்டுட்டு ஜெயில் கட்ட வேண்டியதுதான் நோ மிஸ்டர் நிர்மல் ஆல் செட் அண்ட் டன் உங்க போக்கு எனக்கு பிடிக்கல உங்களை பத்தி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன் சார் எனக்கு கிடைச்ச ஆதாரங்கள் படி அந்த மீனா அந்த கொலையை செய்திருக்க மாட்டான் நான் நம்புறேன் சார் அது தப்பா அது தப்பு இல்ல அவ உங்க காதலியா இருக்கிறது தான் தப்பா இருக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கை அதுதான் குறைக்குது சார் அப்படியே பார்த்தாலும் மீனாவன காதலிக்கிறதுல தப்பு இல்ல ஏன்னா நாம சந்தேகப்படுற பொண்ணு நாகரிக உடவுடுத்தின மாடர்ன் கேர்ள் இவ மீன்கார பொண்ணு மிஸ்டர் நிர்மல் ஒரே பொண்ணு நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி ரெண்டு விதமா வேஷம் போடலாம் இல்ல 200 விதமா போடலாம் மிஸ்டர் அசோக் பட் இங்கே உங்க ரெண்டு பேரும் வேஷம் போடுவாங்க இல்ல நான் சொல்றேன் வாட் டு யூ மீன் ரெண்டு பேரா எஸ் மாடன்கள் பிரியா ஒருத்தி மீன்காரி மீனா இன்னொருத்தி சார் நிர்மல் இப்ப புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு நோ சார் உங்க சந்தேகத்தை நான் போக்குறேன் மீனா வேற பிரியா வேறன்னு நான் நிரூபிக்கிறேன் அன்னைக்கு தப்பிச்சிட்டா இன்னைக்கு மாட்டிட்ட பத்தியா சொல்றோம் வண்டி எடு தூக்கிட்டு போறது பார்த்தோம் இப்ப அவள மாதிரி இன்னொருத்தி இருக்காள அவளைத்தான் நம்ம டிஸ்கோவில பார்த்தோம் ஓகே நீ மீன்காரிய தூக்கு நான் இன்னொருத்தி தூக்குறேன் ஓகே வா யாரே நீ உன் இன்ன வேணா இன்னாட்டு வந்துகிற உன்னை தூக்கிட்டு போனோம் பிரியா மீனா ரெண்டு பேரும் இங்கதான் விட்டுட்டு வந்தேன் இப்ப அவங்களை காணோம் அவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு சார் ரெண்டு பேர் இருக்கிறதே நாங்க இன்னும் கண்ணால பாக்கல நீங்க சொல்றதை எப்படி நம்புறது மிஸ்டர் நிர்மல் எஸ் அசோக் இஸ் ரைட் நிர்மல் ரெண்டு பேருமே நம்பறதா வச்சுக்குவோம் அவங்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும் சார் மீனா ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அவங்க குப்பத்தை விட்டே அவளை துரத்திடுவாங்க பிரியாவோட நிலைமையும் அப்படித்தானோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பிரியா கவர்ச்சியை மூலதனமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் மேல கொலகாரிங்கிற சாயத்தை பூசிட்டா அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் நிர்மல் நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அத மறந்துடாதீங்க மறக்கல சார் அதே நேரத்துல போலீஸ் ஆபீசருக்கு இறக்க குணம் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கல சார் நீங்களும் இப்படித்தானே இல்ல சார் நான் ரொம்ப வித்தியாசமானவன் நம்ம பாக்குற இந்த வேலைக்கு ஈவு இறக்கம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் கோழி பிரியாணி சாப்பிட வந்துட்டு கோழிகளுக்காக பிரார்த்தனை பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல ஓகே மிஸ்டர் நிர்மல் இனிமே இப்படி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அது மட்டும் இல்ல இந்த ஷா கொலை வழக்குல நீங்க சம்பந்தப்படுறதையும் நான் விரும்பல அண்டர்ஸ்டாண்ட் கமான்
ஏண்டி, பாம்பே ஏர்போர்ட்ல ஷா உன்னோட பேசினத நான் கண்ணால பார்த்தேன். வைரத்தை பத்தி தெரியவே தெரியாதுன்னு சாதிச்சேன். தெரிஞ்சத தானே சொல்றதுக்கு எனக்கு ஷாவையும் தெரியாது வைரத்தை பத்தியும் தெரியாது. அப்ப நீ சொல்லடி, வைரம் என்ன ஆச்சு, யாருகிட்ட இருக்கு? அட இன்னையா பெரிய ரோதனையா போச்சு. வைரோன்னு ஒரு சினிமா பாத்துக்கிறோம் அவ்வளவுதான். அடங்க ஒப்புறேன, வேற வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டி இப்படி குப்பத்து பாஷையில பேசினா நாங்க ஏமாந்துருவோம் நினைச்சிட்டியா? ஏயா, குப்பையில மேற கோயை போய் குயில் மாதிரி கூவுனா எப்படி ஆக்குவோம்? நீ தெரியல உனக்கு, அதான் உன் தலை சாயம் போய்க்குது. இங்க பாருங்கடி, நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கூட தரமாட்டோம். பட்னி கிடந்து சாக வேண்டியதான். கம் ஆன் ஜானி. பாவம், என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஆட நீ ஒண்ணு கட்ட நமக்கு பூச்சா என்ன? பாவம், இவனுங்க மூஞ்ச பூச்சி கீழே தேகலன்னா நான் மீன் கறி மீன் ஆகல. ரொம்ப அழுத்தக்காரங்களா இருக்காளுங்களே. இவங்க ரெண்டு பேர்ல பாம்பே ஏர்போர்ட்ல நான் பார்த்தது யாரேன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்திக்கிட்ட தான் வைரம் இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. சந்தேகம் எனக்கு இருக்கு. இவங்கள மாதிரியே இருக்கிற வேறொருத்திய நான் பாம்பேல பார்த்தேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவ கிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்ப என்னால சொல்ல முடியல. பாவம் அந்த நிர்மல், மூணாவதா இந்த ஷீலா ஒருத்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஷீலா, நீ இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அசோக், ஏன் பயப்படுற? உனக்கு ஒரு ஆபத்து வரும்னா அது என்னாலதான் வரும். எனக்கு ஒரு ஆபத்து வந்தா அது ஒன்னாலதான் வரும். ஷீலா, நான் நினைச்சாலும் உன்னை காட்டி கொடுக்க முடியாது. நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சந்திச்ச விதம் அப்படி. நம்ம சந்திக்க காரணமா இருந்த எல்லாரும் ஷாக்கிட்ட இருந்து வைரங்களை திருடுறதுக்காக நான் கோவா வந்தேன். என்ன மாதிரியே இருந்த ஒருத்திக்கிட்ட அவன் வைரங்கள் இருந்த பொம்மையை கொடுத்தனுச்சது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. நான் பாம்பேல இருந்து அவளை தொடர்ந்து வந்ததோ அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததோ பாவம் அவளுக்கு தெரியாது. அவ ஷாக்கிட்ட பொம்மையை கொடுத்துட்டு திரும்பி வந்தா. Come in. என்ன மிஸ் பிரியா, போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, திரும்பிட்டீங்க? இல்ல மிஸ்டர் ஷா, கீழ நிறைய போலீஸ் வந்திருக்கு. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து பக்கத்துல இருந்துகிட்ட ஏதோ சொன்னாரு. ஓ, பயந்து போய் இங்க வந்துட்டீங்களா? அவங்க வேற ஏதாச்சும் பேசிருப்பாங்க, நீங்க அனாவசியமா பயந்துட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட், குளிக்க போன உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, உங்க கூட இருக்கிறத விடவா குளிக்கிறது முக்கியம். இல்ல, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ், இதோ இப்ப வந்துடுறேன். Thank you.
யாரா நீ? ஓ மச்சான். மச்சானா? நீ என்ன சொல்ற? என் தங்கச்சி ராதாவா அதுக்குள்ளவா மறக்கல. ராதாவா? எந்த ராதா? எந்த ராதாவா? மெட்ராஸ்ல நீ துடிக்க துடிக்க கற்பழிச்சியே அதே ராதா தானா? அவளோட அண்ணன் தானா? தப்புதான். என் மனசுல நான் அவளை ஏத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டு நான் வரல. உன் வாழ்க்கையை முடிக்க வந்திருக்கேன். என்ன விட்டுட்டு நீ வந்த வேலைய நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலைய நான் முடிச்சிட்டேன். நீ என்ன காட்டி கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாளைக்கு தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறக்கல ஷீலா. உன்னை அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நிர்மல் நம்ம கண்டுபிடிச்சிட்டானா? அவனை சந்திக்கிற விதத்துல சந்திக்க வேண்டியதுதான். திருப்பி மகங்கிற பாசம் மட்டும் இல்ல,
மாசானா 700 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து குடும்ப பாரத்தியே சுமக்கறாளே அவ நல்லா இருக்கணும்ங்கற சுயநலம் தான் பா காரணம் ஏண்டா அசோக் ராதாவ பஸ்ல ஏத்தி விட வேண்டாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கே அம்மா தினம் காலையில இவள பஸ்ல ஏத்தி விடுறது சாயந்திரம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவளை கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சுமா அடிக்கண்டா அடிக்கோ கண்ட கண்ட காவாலி பசங்கள தெருவுல திரியறானுங்க அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னா அதுக்கு வழி இல்ல வேலைக்கு அனுப்பினாலும் விவகாரம் ஏற்படுமேன்னு தான் உன பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வர சொல்றேன் அம்மா எனக்கு இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ வந்திருக்குமா அவ கூட போக முடியாது போல காசு கொடு பஸ்க்கு இந்த பாடா அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்காது நீ ராதா கூட போயிட்டு வா உனக்கு சோர் போறதே நீ இந்த வேலைய ஒழுங்கா செய்யிறதுனால தான் போதும் போதும் ஒரு பிஎஸ்சி பட்டத்தை அடிக்கு இது தேவைதான் ராதா ராதா வந்துட்டேனே போலமா சரி வா போலாம் போயிட்டு வாமா ஜாக்கிரதையா போயிட்டு வாமா அண்ணே राधा எனக்கு இன்ஸ்பெக்டர் செலக்சன் கிடைச்சிருக்கு இனிமே நான் வெட்டி பையல்ல நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்னா மட்டும் கேட்காத மாதிரி இருந்துருவியே அம்மா ஏமா இப்படி இருக்க உனக்கு என்னாச்சு தங்கச்சே போய் பாருப்பா பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கற தாதா என்னமாச்சு எங்கிட்ட சொல்லு தாதா அசோக் ஐ அம் ரியலி சாரி உங்க தங்கச்சி கற்பழிக்கப்பட்டிருக்கா நோ இம்பாசிபிள் ஐ சே அவசரப்பட்டு ஏதோ சொல்லிட்டாதீங்க டாக்டர் பிளீஸ் அம்மா காலையில பேப்பர்ல யார் இப்படி செஞ்சிருப்பா ராதா ஏன் இந்த படத்தை கிழிச்சிருக்க ராதா
வெளிநாட்டு பயணம். பிரபல தொழிலதிபர் ஷா அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான் ஆகிய நாடுகளில் தன் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வர வாழ்த்துகிறோம். இங்கனம் தொழில் நண்பர்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கூட வந்து நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரங்க. வெளிநாடு போன அந்த ஷா என் கையில கிடைக்க மாட்டானான்னு வேட்டநாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்துச்சு. கோவாவில் அன்னைக்கு ஃபெரியில் அவனை பார்த்துட்டான். என் வெறிக்கு அவன் இரையாயிட்டான். என் தங்கச்சி அப்படித்தானே அவனுக்கு இரையானா? பாவம் உங்க தங்கச்சி. எங்க அப்பா செத்தப்ப கூட எல்லாரும் அழுதாங்க, ஆனா நான் மட்டும் அழல. இன்னைக்கு செத்து போன ஒருத்தருக்காக நாளைக்கு சாக போற நாயே அழணும்னு மௌனமா இருந்துட்டேன். ஆனா என் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டான்னு தெரிஞ்சதும் துடிச்சு போயிட்டேன். அவளுக்காக நான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கேன். எஸ் ஹேமினா, பசி உயிர் போகுது, என்னால தாங்கவே முடியல. அம்மா உனக்கு பசிக்கலையா? இது நாட்டுக்கட்டம்மா, உப்பு காத்துல ஊர்ன உடம்பு, பசி பட்டினி இதெல்லாம் நம்ம கிட்ட ஆட்டை காட்ட முடியாதா? தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் எச்சில எத்தனை நாளைக்கு தான் முழுங்கிட்டு இருக்கிறது? உனக்கு இப்ப துண்ணணும் அவ்வளவுதானே, புட்டு தள்ளு. இப்ப என்ன வேணும்? பிரியாணியா பெசல் பாயாவா? ஏ மீனா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இருந்தால கெட்டு போறதுக்கு இதோ இந்த கருவாட்டு முண்டுங்க வருது, இப்ப பாரு வேடிக்கைய. என்னடி மீனு குட்டி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வைரத்தை பத்தி சொல்லிட போறேன்டா. என்னது டாவா? உன்ன அப்ப சொல்ல மாட்டேப்பா. ஏய் பலராம், டானு சொன்னா என்ன பொறுத்துக்க கூடாதா? விஸ்கி ஜாஸ்தி ஆயிட்டா விஜய நம்மள அப்படித்தானே கூப்பிடுவா? என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு தொலை, ஆனா வைரத்தை பத்தி மட்டும் சொல்லிடு. அப்படி வா வைக்கி, வாழ எங்க ரெண்டு பேரையும் அவுத்து விட. அப்பால கோழி பிரியாணி பெசல் பாயா வாங்கி வாடா முண்டோ. பலராம பவுத்துல ஒண்ணு இல்லடா கண்ணா, இதுக்கு மேல பேசுனா சத்தம் வராது, வெறும் காத்து தான் வரும். வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்குவானோ? ஆமா பலராம், வைரத்தை பத்தி சொல்றதுக்கு தெம்பு வேணும் இல்ல, நாம சாப்பிட வச்சிருக்கிறத குடுத்துருவோம். அது மட்டும் இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் கீத்ரூம் போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும். என்ன செஞ்சாலும் சொல்லி தொலைச்சா சரி. ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இந்த கழுதுகளை அவுத்து விடுங்க. தண்ணி கூட ஐயா தொலைச்சிட்டே இல்ல, இனிமேலாவது சொல்ல வைரம் எங்கன்னு. இருடா சொல்றா. போசாபி சண்டா பேல சொல்ற இருக்குதுல்ல, அங்க நிர்மல் கீராரு, அவர் கையில தான் இருக்குது வைரமே. மீனா சொல்லிட்டாளா? அவ புத்திசாலி, உயிருக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டா. ஓகே, நான் வைரங்களை எடுத்துட்டு எங்க வரணும்? நீ போலீஸ்காரன், உன்னை நாங்க நம்ப மாட்டோம். இப்ப மணி 4:25, கரெக்டா 4:30 மணிக்கு மண்டோவி போர்ட் ஜெட்டி ரெஸ்டாரண்ட்க்கு வா. தட்ஸ் இம்பாசிபிள்.
பத்து கிலோமீட்டர் இருக்க, அஞ்சு நிமிஷத்துல எப்படி போக முடியும்? இருபது செகண்ட்ஸ் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. மீனாவும் பிரியாவும் உனக்கு வேண்டாமா? ஆல் ரைட், போட் ஜெட்டிக்கு போய் நான் என்ன செய்யணும்? அங்க எடை பாக்குற ஒரு மிஷின் இருக்கு, அதுல கரெக்டா 4:30 மணிக்கு 10 பைசா போட்டா உனக்கு அடுத்த தகவல் கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். குட் பாய், இப்ப இந்த காரை எடுத்துக்கிட்டு மாப்புசா ரோட்ல 10வது கிலோமீட்டர் கல்லு கிட்ட கரெக்டா இன்னும் 5 நிமிஷத்துல நீ வந்து சேரணும். அங்க வந்து ரோசி ரோசின்னு கூப்பிட்டா அவ உனக்கு வழிகாட்டுவா. நிர்மல், 5 நிமிஷம்னா கரெக்டா 5 நிமிஷத்துல நீ அங்க இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் பண்ணினாலும் அது பிரியா மீனா உயிருக்கு ஆபத்தாயிடும், ஞாபகத்துல வச்சுக்க. கொஞ்சம் தூரத்து ஒரு பழைய கோட்டை தெரியும், அங்க வர நாம சந்திக்கலாம். ஜானு உனக்காக காத்துட்டு இருக்கான். பை. ஐ அம் வெரி சாரி லோசி, வெரி சாரி. தேங்க்யூ. வந்துட்டேன். அழைச்சிட்டு வா. ஃபாலோ மீ.
வந்திருக்கியா? இதோ கொண்டு வந்திருக்கேன். உன்னை நம்ப மாட்டேன். ஜானி, பெட்டியை வாங்கி திறந்து பாரு. Price.
Madam, those two packets. Yeah, packet. Give me this. And the end box, lady. 75, madam. இவங்களை மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தியே நான் பாம்பேல பார்த்திருக்கேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவகிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்ப என்னால சொல்ல முடியல. ஏய், நீ பாம்பேக்காரி தானே? உன்னை நான் பாம்பேல பார்த்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் தான். போய் சொல்லாதே. என்ன நீ ஏமாத்த முடியாது. வயசானவ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேல்ல. மீனாவை மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. பிரியா அவங்க கொண்டு போயிட்டாங்க. நிர்மல், நீ சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாமே. நான் அவங்க கூட வந்திருப்பேன். இல்ல அசோக், அவன் பயங்கரமான ஆளு. அவங்க அதுக்கெல்லாம் எனக்கு டைமே தரல. பாவம் பிரியா எப்படி இருக்காள் என்ன போ, அதை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. அந்த வில்லன் ரூப்ல ஒருத்தி மாதிரி இல்ல? இஸ் இட் அவளே தான். ஆமா, நீ இப்படி போ, நான் அப்படி வரேன். ஏய், பாவம் விஜி, என்ன கொல்றதுக்கு அவ வந்தா? ஆனா நான் அவளை கொண்டுட்டேன். ஓ, அது உன் வேலை தானா? இவங்க ரெண்டு பேரும் விஜயோட கூட்டாளிங்க. இவங்களை ஏமாத்திட்டுதா நான் ஷாவை தொடர்ந்து வந்தேன். ஜானி, பல்ராம், இவங்களை நான் பார்த்திருக்கேன். ஜானி, விஜய் இறந்துட்டா. நீ என்ன சொல்ற? ஆமா ஜானி, அவளை யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. நாம இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் விஜயோட பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம மாட்டிக்க கூடாதுன்னு நான் கண்டுக்காம வந்துட்டேன். ஏன் ஜானி, அவளை யாரு கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிற? வேற யாரு செஞ்சிருப்பாங்க? அந்த நிர்மல் தான். இடியட் மாதிரி பேசாத. பிரியா நம்ம கிட்ட இருக்கிறப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை அவன் நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டான். பல்ராம், ஜானியை ஏன் திட்டுற? இப்ப நிர்மலோட காதலி
மீனாத நான் இல்ல என்ன பத்தி அவனுக்கு கவலையும் இல்ல சோ ஜானி இஸ் ரைட் என்னடி வக்காலத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டியா ம் கொழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நீ எங்க கைதிங்கறத மறந்துடாத ஏய் பலராம் ஏவள கோச்சிக்கற கம் ஆன் ட்ரிங்க் சாப்பிட போலாம் என்ன கண்ண கிண்ணிய நீட்ற தண்ணி கேக்குதா உனக்கு டோன்ட் பீ சில்லி மேன் கம் ஆன் பிரியா சியர்ஸ் சியர்ஸ் பல்ராம் ஜானி உங்க ரெண்டு பேருக்கு நான் கைதிடா பட் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர நான் கைதியா வச்சிருக்கேன் ஆஃப் கோர்ஸ் இங்க இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருக்கோம் இல்ல எங்களை பொட்ட பசங்கன்னு நினைச்சியா இப்ப தாண்டி உனக்கு ரொமான்டிக் மூட் வந்திருக்கு எனக்கு எப்போ வந்துருச்சு சாரி பல்ராம் ஐ லவ் ஜானி அப்ப நானே ஜானி ராணி நான் தான் ரசிகர்கள் ராணி ஏ ஜானி
என்னமா வராமட்டி விட்டுடுவியாக்கும் என்ன புடிச்சு உள்ள போட்டுற மாட்டா அப்போ ஏமா தயங்குற இல்ல பைப்ப விட்டுவாருனா சுட்டு குடுப்பியான்னுதான் நீ நிரபராதின்னு நிரூபிக்க உன் செலவுல தான்மா வரணும் நாங்க பணம் எதுவும் தரமாட்டோம் சாரி என்ன பண்றது நீ பால் சார் வாராதுன்னு எனக்கு வேணா சாமி எப்ப கூப்பிடுறியோ அப்ப ஓடியாந்து விழுந்துடுறேன் என்ன மிஸ்டர் நிர்மல் இவங்களை அழைச்சிட்டு போங்க தேங்க்யூ சார் Thank you, thank you. Priya, Meena, vaang pala. Ashok, நீ மாட்டிக்கு கூடாது என்ன கூட்டிட்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன். வெளியே தெருவு போகாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க கைதியா இருக்கிறது? என்ன என்ன பண்ண சொல்ற ஷீலா? உன்ன மாதிரி இருக்கிற மீனா பிரியா இவங்கள ஒருத்திய இந்த வழக்குல சம்பந்தப்படுத்திட்டு உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த கோவா விட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடலாம் தான் நினைச்சேன். அசோக் இப்ப அந்த நிர்மல் அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு உங்க ஆபீசர் கிட்ட நம்ப வச்சிட்டான் அசோக் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வருது ஷீலா இது எனக்கு புரியாம இல்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிர்மல் தான் இனியும் அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன் நான் வரேன் சொன்னதை கரெக்டா கேட்டி இல்ல உன் வேலையை கரெக்டா முடிச்சுட்டு என்ன வந்து பாரு Thank you.
ஜி அசோக் குமார். ஷீலா, இந்த உன் ஃப்ளைட் டிக்கெட். பாம்பே டு ஹாங்காங் பை ஏர் இந்தியா. பட் இங்க இருந்து நான் பாம்பேக்கு எப்படி போவேன் அசோக்? அது நீ சொல்லலையே. சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதுக்குழு வந்திருக்கு. அவங்களுக்கு நான் தான் செக்யூரிட்டி ஆபீசர். இதுக்கு நான் பாம்பே போறதுக்கு என்ன சம்பந்தம் அசோக்? இருக்கு. அந்த வெளிநாட்டுக்காரங்க கோவாவில இருந்து ரோடு வழியா பாம்பே போறாங்க. அவங்களோட தனியா ஒரு பஸ்ல பத்திரிகைக்காரங்களும் போறாங்க. அவங்கள ஒருத்தியா நீயும் அதே பஸ்ல போற. அதுக்கான ஐடென்டி கார்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். ஐ அம் வெரி ஹாப்பி. பட் நீ ஏன் கூட வரலையா ஆஷோ? இல்ல ஷீலா, என்னால வர முடியாது. அதுவும் என் தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. அவ மட்டும் இல்லைன்னா நான் செஞ்ச குற்றத்துக்காக நான் என்னைக்கோ சரணடைஞ்சிருப்பேன். ஓகே அசோக், ஓகே. நான் எப்போ புறப்படணும்? கரெக்டா 6 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துரு. நான் போய் மற்ற ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். ஓகே. மரியாதையான சொல்ல இடத்துக்கு கார ஓட்டு, இல்ல உன் மூளை சிதறிடும். வைரமும் கிடைச்சது, என் வஞ்சத்தை தீர்த்துக்க நீயும் கிடைச்சிட்ட. சீக்கிரமா போ. அவசரப்படாதீங்க சார், இன்னும் இருக்கு. கான்ஸ்டபிள்,
இவர் யார் நிர்மல் சார் ஹி இஸ் பல்ராம் நேபாள மியூசியத்தை சேர்ந்த இந்த வைரங்களை ஷா பல்ராம் இவங்க கோஷ்டியை சேர்ந்த விஜய் ஜானி இவங்க நாலு பேரும் கூட்டு சேர்ந்து தேடி இருக்காங்க தென் வாட் ஹேப்பன் டு ஜானி ஜானி இங்க தான் எங்கயோ இருக்கான் சார் அவனை கொண்டு வரது கஷ்டம் இல்ல ஓ வைரங்களை இவங்கிட்ட இருந்து தான் கைப்பற்றினீங்களா நோ சார் கான்ஸ்டபிள் இவதான் ஷீலா ஷீலா மை காட் மீனா பிரியா மாதிரி இவ்வளவு இருக்காளே குயிஷி சார் ஷா கிட்ட வைரங்களை திருடினதும் இந்த ஷீலா தான் விஜய கொலை செஞ்சதும் இவதான் இவ்வளவு மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினால மீனாவும் பிரியாவும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க இல்ல ஆமா நிர்மல் ஷாவை கொன்னதும் இவ தானே இல்ல சார் ஷாவை கொலை செஞ்சது ஐ அம் சாரி டு சே திஸ் மிஸ்டர் ஜி அசோக் குமார் வாட் அசோக் குமார் ஒரு கிரிமினலா அன்பார்ச்சுனேட்லி எஸ் சார் ஷா வச்சிருந்த வைரத்தை திட போனவ ஷீலா தன்னுடைய தங்கச்சியை கற்பழிச்ச ஷாவை பழிவாங்க போனவர் அசோக் ரெண்டு பேரும் ஷாரூம்ல சந்திச்சாங்க இதெல்லாம் ஷீலா தான் என்கிட்ட சொன்ன சார் ஷீலா நிர்மல் சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ ஹேவ் எ சிகரெட் ஷூர் ஓ தேங்க் யூ மிஸ்டர் நிர்மல் இஸ் ரைட் எந்த ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு நிச்சயம் உண்டு இல்லையா சார் என்னோட வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் எங்கேயோ பிறந்து எப்படி எப்படியோ வாழ்ந்து கடைசியில இந்த கோவாவுக்கு வந்து இப்படி முடிஞ்சிருச்சு பட் இப்ப இந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் சார் ஓகே கான்ஸ்டபிள்ஸ் இவங்களை கொண்டு போய் லாக்கப்ல வைங்க மிஸ்டர் நிர்மல் நவ் என்ன சார் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே இனிமே என்ன இருக்கு இல்ல மிஸ்டர் நிர்மல் இனிமே தான் எல்லாமே இருக்கு வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிற ஒரு தூதுக்குழுவுக்கு இன்ஸ்பெக்டர் அசோக பாதுகாப்பு அதிகாரியா அனுப்பியிருக்கேன் மிஸ்டர் நிர்மல் நாம உடனே போய் அவரை அரெஸ்ட் பண்ணும் நோ டைம் டு லூஸ் எஸ் சார் கம் ஆன் ஹரி அப் ஹலோ அங்க இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் இருக்காருங்களா சார் ஆப்கா ஃபோன் ஆயா எஸ் எஸ் இன்ஸ்பெக்டர் அசோக் ஸ்பீக்கிங் சார் நான் தான் கான்ஸ்டபிள் பிரசாத் பேசுறேன் சார் நீங்க ஷாவை கொலை பண்ணிட்டதா நிர்மல் குமார் வந்து ஐயா கிட்ட சொல்லிட்டாரு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க சார் ஓ இங்க வராங்களா அது மட்டும் இல்ல சார் பல்ராம்ங்கிற வரையும் ஷீலாங்கிற வரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரி நீங்க போனை வச்சிருங்க ஜானி பயப்படாது இப்ப நான் உன் ஃப்ரெண்டு பல்ராம் அரெஸ்ட் பண்ணிட்டேன் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா டோன்ட் வரி நான் சொல்ற மாதிரி கேளு கான்ஸ்டபிள்ஸ் எஸ் சார் உங்களை ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்லி டிஎஸ்பி போன் பண்ணிருக்காரு ஆட சார் வெயிட் துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு போங்க உங்களுக்கு பதில் வேற கான்ஸ்டபிள்ஸ் வராங்க அவங்களுக்கு தேவைப்படும் ஓகே ஓகே ரைட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிற நம்முடைய அரசாங்க விருந்தினர்களுக்காக மிஸ் பிரியா அண்ட் பார்ட்டி உண்மை காதல்ங்கிற ஒரு புதுமையான நடன நிகழ்ச்சியை அரங்கிட்டு போறாங்க Thank you.
Don't worry.
அசோக் என்ன இது? ஏன் இவங்களை இப்படி துப்பாக்கி முனையில் வச்சிருக்கேன்? டிஎஸ்பி சார், ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. எங்க மேல ஒரு தூசு பட்டா கூட இவங்களை எல்லாம் துப்பாக்கி கொண்டு தொலைச்சிடும். அவசரப்பட்டு இவங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்துறாது. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க போலாம். மிஸ்டர் நிர்மல், உள்ள நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த விருந்தாளிகளை அவன் துப்பாக்கி முனையில வச்சிருக்கான். என் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட ஜானி அவங்களை சுட்டு கொன்னுடுவான். அசோக், திஸ் இஸ் ரெடிகுலஸ். உள்ள இருக்கவங்க நம்முடைய விருந்தாளிங்க. அவங்களை நாம காப்பாத்த முடியலனா அது நம்முடைய நாட்டு கௌரவ பிரச்சனை ஆயிடும். நீ ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படி நடக்கிறது உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க புத்திசாலிங்க. இப்ப நான் சொல்றத நீங்க செய்றீங்க. என் தங்கச்சி ராதாவ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வரீங்க. அப்படி அழைச்சிட்டு வரலனா என்ன செய்வ? ஓ ஜானி, நுனு, உங்க தங்கச்சி அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு செய்யறேன். என் தங்கச்சி ஆஸ்பத்திரி இருந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஐ திங்க் அவ இப்ப வந்துருவா. அதே மாதிரி எனக்கும் பலராமுக்கும் வைரங்கள் வேணும். வைரங்களா? அத நாம எப்படி கேக்குறது? உங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேக்கட்டுமா? நானே கேக்குறேன். முதல்ல ராதா வரட்டும். இன்னொரு விஷயம், பல்ராம் ஷீலா இவங்களை விடுதலை செஞ்சு இங்க அழைச்சிட்டு வரணும். வைரங்களோட நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஓகே, இட் வில் பி டன். தட்ஸ் இட். 5 நிமிஷம் டைம் தரேன். 5 மினிட்ஸ். அதுக்குள்ள அவங்க வந்தாகணும். ஓகே சார், அவங்களை கூட்டிட்டு வர நான் ஏற்பாடு செய்யறேன். ஓகே, நீயே போ. பி கேர்ஃபுல் சார், நான் இப்போ வந்துறேன். அசோக், என்ன சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பல்ராம ஷீலாவும் இப்ப வந்துருவாங்க. நீ கேட்ட வைரங்களும் வந்துடும். அவங்க வந்ததும் என்ன செய்ய போறாங்கறத முடிவு செய்ய. வெல் டன், வெல் டன், வெரி வெல். பல்ராம் ஷீலா ஏன் இன்னும் வரல? அசோக், நானே பசங்களா போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க எந்த நிமிஷத்துல இங்க வரலாம்? நீ பாத்துக்க, யாராவது கிட்ட வர முயற்சி பண்ணா ஷூட் பண்ணிடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம அடுத்து என்ன செய்யணும்? இந்த நாட்டை விட்டே போறோம். எந்த நாடு? ஹாங்காங் மாதிரி ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு. எப்படி போக போறோம்னு சொல்லலையே. நமக்கு தனியா ஒரு விமானத்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி அதுல தப்பிச்சு போயிடுவோம். இது நடக்கக்கூடிய காரியம் நினைக்கிறீங்களா? நீ போய் கேடு. இப்ப நாம எதை கேட்டாலும் அவங்க செஞ்சே ஆகணும். அது அவங்க தலைவிதி. இல்ல, இது ஏன் தலைவிதி? நாங்க இந்த இடத்தை விட்டு போக முடிவு செஞ்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம் அசோக். உனக்கு நாங்க என்ன ஏற்பாடு செய்யணும் சொல்லு, உடனே செய்யறோம். எஸ், நாங்க இந்த நாட்டை விட்டே போக முடிவு செஞ்சிட்டோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு தனி விமானம் ஏற்பாடு செய்யணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தனியார் விமானம் ஏற்பாடு செய்யறது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னா சொன்னதுதான். அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள முடிவு செஞ்சுக்கங்க. இன்னொரு நிபந்தனை, முதல்ல இங்க இருக்கிற எல்லா போலீஸும் கிளியர் ஆகும். ஒருத்தர் கூட இருக்க கூடாது. ஆல் போலீஸ் கிளியர். கிளியர் சார். இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க.
जा छोड़ दो। निर्मल, यू कैन ऑल्सो गो। अशोक, यू आर लकी वित् ग्रेट डिफिकल्टी नी केटबड़ी और तनि विमान एर्पाड़ सेंजिटे। थैंक यू सर, थैंक यू। माइंड यू, एयरपोर्ट के नांगा पोई सेर रवर की उंगलाले यंगल की एंदा तंदर भी एर्पाड़ कुड़ाद। आई प्रॉमिस, एर्पाड़। ये अशोक, इप्पो आदु नी इवंगले विड़दल सेला में? नो सर, नांगा विमान तुकुला बत्रमा पोई सेंदा पिरगता, इवंगले यंगा पिड़ी लिंद विड़ू। Am I right? It's all right, अपड़े से। बलराम, जानी, तुपा की एड़त क्या? नम अपर पड़ला। एयरपोर्ट सेक्यूरिटी? Yes, sir. यार पैसे दे? इंस्पेक्टर गवर्नर स्पीकिंग सर। तनी में मालतर पोर्ट का करने एम्बेसडर कार और जीप बंद कर के अंगल आलो पन। Yes, sir. आर्डर सर। நீங்க எங்க இருக்கீங்க? நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வெளிநாட்டு விருந்தாளிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இன்ஸ்பெக்டர், ஆல் கான்ஸ்டபிள்ஸ் அவுட். அவுட் ஐ சே. கான்ஸ்டபிள்ஸ் ஜாகா छोड़ दो. बलराम, जॉनी, இவங்கள விட்டறலமே அவசரப்படாதீங்க முதல்ல ஃளைட்ல போலீஸ் இருக்காங்களா நான் செக் பண்ணிட்டு வரேன் அசோக் நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பார்க்கறேன் நல்லா பாத்துட்டேன் இந்த விமானத்தை ஓட்டறவர தவிர வேற யாருமே இல்ல ரைட் இப்போ உங்களை விட்டறலாம் பைலட் கிட்ட விமானத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லு கேப்டன் விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஷீலா இடியட் நான் ஷீலா இல்லடா டிஸ்கோ டான்ஸ் பிரியா பல்ராமையும் ஷீலாவையும் நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னேனே அது ஏன் இப்ப புரியுதா இதுக்கு தான் ஒண்ணு மட்டும் புரியுது crime doesn't pay don't worry அசோக் அவையும் ஏன் தங்கச்சி நிர்மல் உன்னை நான் மறக்க மாட்டேன் Take them.
Congratulations, Nirmal. You have done a good job. Thank you, sir. Miss Priya, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. Thank you, sir. கோவா பூராவு கட்டிக்கத்தா மாப்புளையே தேடினே உடம்பு நூலாகி உப்பு கண்டம் போல எங்கு வாடினே போலீசும் அம்மாவே என்ன புரிச்சே என் கண்ணாலே நான் தானே உன்ன புரிச்சே முகச்சா கண்வர மகசோடும் தூ அசோனக மகச்சா கண்வர மகசோடும் தூ அசோனக